No, that's what I said. שומעים אותי גם? מה רוצה חיות, דיסקאברי. כל רמאללה זה ג'ונגל, יש שם קופים, כלבים. גורילות. הבעיה שהחיות עכשיו סגורות שם, הם לא יוצאו. מה? לא, אנחנו בני אדם, הם חיות. להם אין צלם אנוש, לנו יש. זה ההבדל ב... בוא נה. מה? תצלם, אכפתי, אני חשבן למי שנראה לך. אני גם הרמטכ"לי בעצם. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் என்ன மாதிரியான சேதங்கள்லாம் ஏற்பட்டது, அதில் எதை எதை இஸ்ரேல் மறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு இது. ஜோர்டானுக்கு ஈரான் எதற்காக எச்சரிக்கை மணி ஒன்று அடிச்சிருக்கு. ஜோர்டான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து விலகி போயிட்டுருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இதெல்லாத்தையும் கடந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் இஸ்ரேல் இந்த இரண்டு நாட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேல் அடுத்த கட்டமாக ஈரானை தாக்கப் போகுதா, ரஷ்யா என்ன சொல்லுது, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒருத்தர் நம்ம மேலே தாக்குதல் நடத்திட்டான், அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும். அந்த பதிலடி நம்ம எப்போ அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவன் பயந்து போயே இருக்கான்ல, அப்படிப்பட்ட ஒரு பயத்தை தான் ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்துச்சு. இந்த ரம்ஜான் வரைக்குமே பொறுமையாக இருந்த ஈரான் அடுத்த கட்டமாக தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறுச்சு. சவுதி அரேபியாட்ட இருந்து கால் வந்தது, இந்த பக்கம் சிங்கப்பூரில் இருந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அடுத்த வாரம் தன்னுடைய மகனுக்கு, நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மகனுக்கு வந்து பொசிஷனை கொடுக்கக்கூடியவரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் கடந்து ஈரான் அமெரிக்காவுக்கும் சில தகவலை பரிமாறிச்சு. அது உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே வராதிங்க, உள்ளே வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நான் தட்டுற மாதிரி தான் தட்டுவேன், லேசாக தான் தட்ட போகிறேன் அப்படிங்கிறதையும் அமெரிக்காவுக்கு செய்தியாக அனுப்பியது. சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இதே செய்தியை தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் எதை மறைச்சது அப்படிங்கிறது தான். இந்த மறைச்ச விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை வரிசையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, ஒரு போர்னா அதற்கு மிசைல்ஸ்லாம் வந்து செலவுகள் ஆகும். அந்த செலவுகள் எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டிஃபர் ஆகுதுங்கிறத பார்ப்போம். 61 மில்லியன் டாலர் செலவு பண்ணி தான் அந்த மிசைலை ஈரான் இஸ்ரேல் மீளே செலுத்துச்சு. அதுவும் 1150 கிலோமீட்டர் தாண்டி அந்த மிசைல் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு யூகே, யூஎஸ், இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகள் மட்டுமல்ல, பிரான்ஸும் ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த மிசைலை காப்பாற்றினாங்கல்ல, அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு பாதிப்புகள் வராத அளவுக்கு காப்பாற்றினாங்கல்ல, அந்த காப்பாற்றுறதுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 1 பில்லியன் அளவிற்கான டாலர். இப்போது இந்த இவ்வளவு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி ஈரானுடைய அந்த தாக்குதலை சமாளிச்சிருக்கு நான்கு நாடுகள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில் பெரிய அளவிலான லாஸ் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு.
இஸ்ரேலுடைய பங்கு சந்தை ஈரான் அடித்த பிறகு பெரிய அளவில் சரிஞ்சு போச்சு. தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, எதிரி ஒருத்தர் அடிச்சிருக்கான் ஆனால் உனக்கு சப்போர்ட்டாக எவனுமே வல்லபர். அப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த மேற்குலக நாடுகளே இருக்குங்கிற ஒரு பிம்பம் இப்போ கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது இஸ்ரேலுக்கு தலைகுனிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உடனே ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அழுதுச்சு இஸ்ரேல். அழுத உடனே கண்ணீரை துடைக்கிறதுக்கு பதிலாக குட்ரஸ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்னொரு மூன்றாவது யுத்தத்தை உலகப்போரை இந்த உலகம் தாங்க, இனிமேல் இரத்தம் சிந்துவதற்கு நம்மிடத்தில் எந்த இரத்தமும் கிடையாது கண்ணீரும் கிடையாதுங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. யூகேலேருந்து யூஎஸ்லேருந்து எல்லா கண்ட்ரியும், ஏன் இஸ்ரேலுடைய அந்த தூதர் கூட ரொம்ப சைலண்டாக தான் வாசிச்சிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையில். இதை வச்சு பார்க்கும்போது ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், என் மீது தாக்குதல் நடத்தின அப்படிங்கிறதுனால உனக்கு திருப்பி பதிலடி கொடுத்துருக்கேன், மறுபடியும் நீ தாக்குதல் நடத்தினா உன் மேலே இதை விட பிரம்மாண்டமான தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கேன். சரி, அப்படி என்ன இஸ்ரேல் வந்து பெரிய அளவிலான தாக்குதலை நடத்திடுச்சு, ஈரான் எப்படி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினது தானே கேட்குறீங்க? இதை கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியம்தான் படுவீங்க. நிவாட்டின் ஏர்ஸ்பேஸ் அண்டு ஹெர்மான் மலையில் இராணுவ தளங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் இழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த விமான ஓடுதளங்கள் இருக்குல்ல, நீங்கள் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து இந்த F-15 F-35 உள்ளிட்ட விமானங்கள்லாம் வாங்கிடலாம், அது மறுபடியும் அதை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடுதளங்கள் தேவை. அப்போது அந்த ஓடுதளங்கள் இல்லாமல் அதை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது டஃப்பான விஷயம். அப்படிப்பட்ட ஓடுதளங்களை மீது தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சொல்லியிருந்தால குறிப்பிட்ட மலை, அந்த மலையில் பெரிய டூம் டூமாக வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் அந்த நியூக்ளியர் பவர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் வச்சுருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத ஈரானுடைய மிசைல் வந்து காமிச்சிருக்கு. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் மூலியமாக 2000 கிலோமீட்டர் தாண்டியும் அட்டாக் பண்ண முடியும். இப்போ நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சரியாக துல்லியமாக 1150 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது தான். அது மட்டும் கிடையாது, ஈரான் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா சொல்ல வேண்டியது இருக்குது. மக்களை பாதிக்கக்கூடிய இடங்களில் எந்த இடத்துலையுமே அட்டாக் பண்ணலை. அவங்க செலுத்தி இருக்கக்கூடிய 200-300 வரையிலான மிசைல் தெளிவாக எந்த இடத்துல அட்டாக் பண்ணணுமோ அதை தீர்மானிச்சிருக்காங்க. விமான ஓடுதளங்களை பயன்படுத்த முடியாத அளவிற்கான சேதங்கள், கிட்டத்தட்ட அந்த குழியை பார்த்தேன் ஒன்று, ஒரு குழியை அதனால் ஏற்பட்ட சேதத்தை 5 அடிக்கு கீழே வந்து அவங்களுடைய மிசைல் வந்து குழி தோண்டி போட்டிருக்கு. இப்படி ஏற்பட்ட சேதங்களை சரி செய்கிறதுக்கே இஸ்ரேலால் முடியாது. அப்போது எந்த இடத்த அடித்தா வலிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய. இந்த ஈரானியன் ஸ்டூடெண்ட் நியூஸ் ஏஜென்சி அவங்க எடுத்திருக்கக்கூடிய உண்மைத்தன்மை ஃபேக்ட் செக்கும்பாங்க, அதில் எடுத்து அவங்க இந்த உண்மையை வெளியில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அல்ஜசீரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. எய்டு கிடைக்காம மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நார்த் காசா சவுத் காசா பகுதிகளுக்கு தன்னுடைய இருப்பிடங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடக்கூடிய மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலையும் நம்ம முதல் வீடியோவாகவே பார்த்துருந்தோம். அந்த விஷயங்களும் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் கடந்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பாம் போட்டு மக்களை துரத்தக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஜேர்னலிஸ்ட் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து தோத்து போயிடும் அப்படிங்கிற பயமும், அதே நேரத்தில் ஜேர்னலிஸ்ட்டுகள் மூலியமாக வெளியில் வரக்கூடிய செய்திகளை அவங்களுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த காசா போரில் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட்டுகள் செய்திகளை கொடுக்கறதுனால மட்டும்தான் உலகத்துக்கே செய்திகள் வந்து போய் உண்மை செய்திகள் போய் சேருது. இலங்கையில் 2009 நடந்த இனப்படுகொலை அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் உண்மை செய்தியே சொல்லலை.
அதனால தான் வந்து இறங்கி அடித்தாங்க 40 நாடுகள். அப்படி வந்து அங்கே கொத்து கொத்தாக மக்கள் செத்து போனாங்க 100,000 பேருக்கு மேலே. இன்றைக்கி பாலஸ்தீன்லையும் 30,000-க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த செய்திகள் எல்லாமே அப் டு டேட்டாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து நியாயம் கிடைப்பதற்கான வேலையை சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைல் டாக்குமெண்ட்டை அல்ஜசீரா மாதிரியான நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்கி சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வீடியோ ஆதாரங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஜோர்டான் அப்படிங்கிற கண்ட்ரி, அதனுடைய மன்னர் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டார்னா இறங்கி அடி போனாங்க. இஸ்ரேல் அடித்ததை விட பயங்கரமான தாக்குதல் ஜோர்டான் மீது நடத்தப்படும் அப்படிங்கிறத ஈரானியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ஈரானுடைய 9 பாலிஸ்டிக் மிசைல் வந்து நெகேவ் அப்படிங்கிற பாலைவனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்குங்கிறாங்க. அந்த பாலைவனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இஸ்ரேலால் பார்க்கப்படுது. குறிப்பாக அணு ஆயுதங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இது நிறையா வெப்சைட் மூலிமா வந்து நம்ம பார்த்ததில் வந்து ஈரான் வந்து ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், வெறுமனை வந்து பாம்பு ஒன்றும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உன்னை என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத எதிரிக்கு காட்டக்கூடிய ஒரு பயமாக தான் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னா எப்பயுமே வந்து எதிரிய தேவையான நேரத்தில் தான் வேட்டையாடும், எல்லா நேரத்துலையும் வந்து வேட்டையாடாது. அதே நேரத்தில் தன்னை அட்டாக் பண்ணக்கூடிய மிருகம் கூட வலிமையானதா வலிமையற்றதாங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் சிங்கம் வந்து திருப்பி அட்டாக் பண்ணும், தேவையான இடத்துல மட்டும்தான் கர்ஜிக்கவும் செய்யும். அப்படி அதனுடைய கர்ஜனை அப்படிங்கிறது எதிரியை பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அந்த கர்ஜனை அப்படிங்கிறது பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஈரானுடைய கர்ஜனை இஸ்ரேல் அப்படிங்கிற எளிய மிதித்து சாகடிப்பதற்கு எந்த நேரத்திலையும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதும், அது தேவையா இல்லையா அப்படிங்கிறதை அந்த எளிதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதை யூதர்களும் அப்பப்போ நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெட்டுக்கு கீழே பாம் இருக்கிற மாதிரி தான் இஸ்ரேலுடைய கதை. தொடர்ந்து அவங்க அதே அந்த பாமுக்கு மேலே தான் தலானியை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்த ஈரானுடைய பிரசிடென்ட் ரைசி வந்து டைரக்டாக பாகிஸ்தானுக்கு ஒரு 3 நாள் விசிட் போகிறார். உலகத்தில் தலை சிறந்த ஒரு உளவாளிகள் நாடு இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது பாகிஸ்தான் தான். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் மாதிரியான உளவாளிகள் இருக்கக்கூடிய இடம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட உளவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல நேரடியாக ரைசி போய் அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகளை சந்திப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும், இம்ரான்கான் உள்ளிட்ட அந்த நாட்டினுடைய அரசியல் பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய நட்பு நாடு தான், அது மட்டும் இல்லை இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாடுகளுடைய பட்டியலில் பாகிஸ்தானும் ஒன்று, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இதனுடைய எல்லைப்பகுதியினுடைய அடுத்த கட்டத்தில் தான் ஈரான் இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்டினுடைய ராஜாவாக வனம் வரக்கூடிய ஈரான் தனது உளவு தேவைகளுக்காக பாகிஸ்தானை நாடி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.